வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸ், மே மாதத்துக்கான சிறுசேமிப்பை நான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. மொதல் 15 நாளோட சிறுசேமிப்பான அப்டேட்டை தான் கொடுக்க போகிறேன். எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுசேமிப்பு வீடியோ நம்ம அப்டேட்டும் கொடுப்போம், அதே சமயம் ஒரு மந்த் எண்டில் வந்து நம்ம எவ்வளவு பணம் சேமித்தேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் சொல்வேன். ஸோ அப்டேட் கொடுக்க கொடுக்க நீங்களும் வந்து என்னோட சேர்ந்து சேமிக்கலாம், நம்ம எல்லாருமே சேர்ந்து சேமிக்கலாம். ஆஸ் அ சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே ஒரு செட் டாக்ஸ் ஃபேமிலியாக வந்து நம்ம சேர்ந்து சேமிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். அது மாத்திரம் இல்லாமல் 15 டேஸ்க்கான அப்டேட் இதில் இருக்குது. அது இல்லாமல் தேர்ஸ்டே ஃப்ரைடே விலாகும் இதில் இருக்குது. ஸோ நான் விலாக் அப்போ விலாகை சொல்கிறேன், சேவிங்ஸ் வீடியோ அப்போ சேவிங்ஸை பற்றி நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. தேர்ஸ்டே காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா சரி மழை திருச்சியில், வியாழக்கிழமை ஒரு மாதிரி மழையோடு தான் அந்த நாளை ஆரம்பித்தோம். வாக்கிங் போக முடியல, இருந்தாலும் கொடையை பிடிச்சிட்டு விடா மழையிலையும் விடா கடமை உணர்ச்சியாக வாக்கிங் போனேன். ஸோ வெளியில் போய் காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஒரு வாக் போனேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே எந்திரிக்கல. இந்த மலையில் போய் வந்து டீயோ காஃபியோ குடிக்கிறது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ எனக்கு ரீசெண்டாக அந்த மாதிரி மழை வந்துச்சு அப்படின்னாலே கொடையை பிடிச்சிட்டு போய் சூடாக காஃபியோ டீயோ குடிக்கணும்னு ஒரே ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் தேர்ஸ்டே வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணோம். தேர்ஸ்டே அன்றைக்கி ஒரு பிளான் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை சாப்பாடு முடிச்சிடணும், சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைக்கு போகணுன்ற பிளான் தான். நான் சொன்னேன் இல்லையா, காலையில் சாப்பாட்டுக்கு தோசையும் பிளெயின் குருமாவும் பண்ணியிருந்தாங்க வீட்டில். ஸோ அதுதான் காலை சாப்பாடு. ஆக்சுவலாக காலையில் நான் லிஸ்ட்டு எடுத்துகிட்டு திருச்சியில் போய் சாரதாஸில் அதுக்கப்புறம் மங்களன் மங்கள்லாம் போய் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஷாப்பிங் பண்ண வேண்டிய திங்ஸ்லாம் லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனி வீடியோவாக நான் போடுறேன், எவ்வளோ பட்ஜெட் போட்டேன் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேங்கிறது. போயிட்டு வந்து சரி டயர்டு ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு லஞ்சு பார்த்திங்கன்னா பீர்கங்கா கூட்டு அதுக்கப்புறம் அப்பளம்தான். நான் வரப்போ கொஞ்சம் சிப்ஸ் வாங்கிட்டு வந்தேன், அதை தான் தொட்டு சாப்பிட்டோம். அந்த சிப்ஸை சாப்பிட்டதுக்கப்புறம் ஏண்டா சாப்பிட்டோங்கிற மாதிரி ஆகிடுச்சு. எந்த ஃபுட்டுமே வெளியில் வாங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டாலும் அஃபெக்ட் பண்ணுது இது. இந்த சிறு சேமிப்பை வந்து பார்த்திங்கன்னா சில்லறை காசுகள் சேமிப்பு. ஸோ நான் என்ன நினைக்கலாம் அந்த உண்டியில் காசு போடணும்னு நான் நினைக்கலாம் சின்ன சின்ன வீடியோஸாக எடுத்து வச்சுருந்தேன், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் நல்லா வீடியோ எடுக்க முடியல. ஸோ ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு ஒருக்க அந்த சில்லற காசு எவ்வளோ செஞ்சோ அதை இந்த 3-in-1 பாக்ஸில் போடுற மாதிரி வீடியோ எடுக்கவும் செஞ்சிருந்தேன், அதே சமயம் சேமிக்கவும் செய்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோவாக போட முடியும். சில்லற காசுகள் இந்த மாதம் என்னென்னு தெரியல, அந்தளவுக்கு விடுவிடுன்னு சேரல, எப்போதுமே வந்து நிறையா வரும். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சில்லறை காசுகள் வர வர அப்படியே ஒரு சின்ன குட்டி பாக்ஸில் போட்டு வச்சு வீடியோ எடுக்கிற அன்றைக்கி அப்படியே போட்டுடுறேன். மோஸ்ட்லி வந்து 2 டேஸ் ஒன்ஸ் இல்லை 3 டேஸ் ஒன்ஸ் வந்து வீடியோ எடுத்துருவேன். சின்ன சின்ன ஷார்ட்ஸ் தானே, ஷார்ட்ஸ் வீடியோவை எடுத்து வச்சு ஒரே வீடியோவை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த 3-in-1 பாக்ஸ் வந்ததுலேருந்து எனக்கு கவுண்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது. 1 ரூபா தனியாக, 2 ரூபா தனியாக, 5 ரூபா தனியாக பிரித்து போடுறப்ப என்றப்பையும் ஈஸியாக இருக்குது. கடையிலையும் வந்து அவங்களுக்கு சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா தனியாக கொடுத்துட்றீங்க. ஸோ எங்களுக்கு வந்து சில்லறை காசில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது, என்றதுக்கும் ஈஸியாக இருக்குது அப்படின்னாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு 3-in-1 பாக்ஸ் தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன பாக்ஸ் 3 பாக்ஸில் வந்து நீங்கள் தனித்தனியாக சேர்க்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளுமே பர்ஸை காலி பண்ணிடணும். அந்த பர்ஸில் வந்து அந்த சில்லற காசு போட்டு போட்டு பர்ஸையே ஓட்டையாகிடுச்சு. மோஸ்ட்லி வந்து டெய்லி முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த சில்லறை காசுகள் சேமிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் தான் அப்டேட் பண்ண முடியுது. காரணம் அப்படியே சரி டயர்டாகிடுது. ஏன்னா வெயில் அடிக்கிறப்ப வெயில் அடிக்குதேன்னு டயர்டாக இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்குது. நேற்றெல்லாம் வந்து இந்த கடைக்கு நான் மட்டும்தான் போயிட்டு வந்தேன், வீட்டில் வேறு யாரும் வரல. ஒரு ஆள் போயிட்டு வந்ததே சரி டயர்டு ஃப்ரெண்ட்ஸ், என்னனே தெரில. நல்லா வந்து நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்கணும். அதனால தான் லாஸ்ட் வீடியோவில் கூட நான் வந்து உங்கள்கிட்ட அதை எம்ஃபசிஸ் பண்ணேன். நம்ம என்ன தான் சேவிங்ஸ் அதுன்னு பண்ணாலும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியாக இருக்கணும். மோஸ்ட்லி ஹோட்டல் ஃபுட்டு வெளியில் வாங்கக்கூடிய ஸ்நாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும். நேற்றுலாம் அந்த சிப்ஸு சாப்பிட்டதா இல்லை அங்கே கடைக்கு போயிருந்தப்ப ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டேன், ஒரு வடையும் ஒரு காஃபியும் தான் குடித்தேன். அதுவாக என்னென்னு தெரில, ஒரு மாதிரி வயிறே டைஜஷனே ஆகாத மாதிரி இருந்துச்சு. டாக்டர்கிட்ட கேட்டப்ப அந்த மாதிரி வெளியில் சாப்பிட்றது நீ கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள், வர வர ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னார். அதுக்கப்புறம் ஜெலுசுல் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நார்மலாக ரெஸ்ட் எடுத்தோன்னா கொஞ்சம் நார்மலாகச்சு.
ஸோ இந்த மணி சேவிங் வீடியோலையும் நம்ம வந்து ஹெல்த்து பற்றியும் நான் பேசுகிறதுக்கு காரணம் சிவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஸோ நம்ம சேவிங்கிற பணத்தை நம்ம என்ஜாய் பண்ணணும், நம்ம அதுக்கு ஃபுல்லாக ஹெல்த்தியாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து சில்லறை காசுகள் சேமிப்பு அப் டு 15th வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டீங்க, 15ஆம் தேதி வரைக்கும் நான் எவ்வளவு சேமித்தேன் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க. இந்த மாதம் எனக்கு நிறையா 5 ரூபீஸ் காயின் சேர்ந்துருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு சிறு சேமிப்பு பண்ணிகிட்ருக்கேன், ஒரு பாட்டிலில் புது 5 ரூபா கோல்டு காயினாக சேர்த்துட்ருக்கேன், அது இது வரைக்கும் கிடைக்கல. ஸோ அந்த சேமிப்பு வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம், ஏன்னா அது ரொம்பறதுக்கு எப்படியும் ஒரு 1.5 வருஷமாவது ஆகும், அது புது காயினாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்து வந்து இந்த சகப்பு போஸ்ட் பாக்ஸ் ஒன்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும், மணி சேவிங் சேலஞ்ச் தான். நீங்கள் பாருங்கள், நான் 1ஆம் தேதியிலிருந்து 1/5/24 15ஆம் தேதி வரைக்கும் நான் என்ன செலவு பண்ணேன் அப்படிங்கிற அந்த செலவு கணக்கு வரிசையாக எழுதி வச்சுருக்கேன். டேட் வைஸ் ஒன்று விடாமல் எழுதிடணும், 1 ரூபாய் 2 ரூபாய்னாலும் பரவாயில்ல எழுதி வச்சிடணும், நான் அதே மாதிரி எழுதி வச்சிட்டேன். ஸோ இந்த மணி சேவிங் சேலஞ்சோட மெத்தடே ஒவ்வொரு செலவுக்கும் ஒரு அமௌண்ட்டை எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ நான் சோஃபார் 34 செலவு பாருங்கள், நான் 15 வரைக்கும் கூட இல்லை 17ஆம் தேதி வரைக்குமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, 17ஆம் தேதி வரைக்கும் நான் மொத்தமாக பண்ண செலவு 34 செலவு. ஒரு செலவுக்கு நான் 10 ரூபாய் 10 ரூபாயை எடுத்து, ஒவ்வொரு செலவும் பண்ணுறப்ப ஒரு 10 ரூபாய் எடுத்து வச்சுட்ருந்தேன். அப்படி பார்க்க போகிறப்ப நம்ம 34 செலவு பண்ணுறப்ப நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும், 340 ரூபாய் இருக்கும். ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு 50 ரூபா நோட்டாக போடணுமேங்கிறதுக்காக நான் வந்து 350 ரூபா போட்டிருக்கேன். முன்னாடியெல்லாம் வந்து இப்போ பெட்ரோலுக்கு அப்படின்னா நான் 300-350 ரூபாய்க்கு போட்டு 50 ரூபாயை சேமிப்பேன், 300 ரூபா கணக்கு எழுதுவேன். ஆனால் இப்போ ரொம்ப டைட்டாக பட்ஜெட் போடுறதுனால இந்த மாதம்லாம் மணி சேவிங் சேலஞ்சுக்கு ஒரு செலவுக்கு 10 ரூபா எடுத்து வைக்கணும், அதுவே வந்து எனக்கு பெரிய விஷயமா படுது. இப்போ பாருங்கள், 350 ரூபா வந்து சேர்ந்துருக்கு, 334 செலவுக்கு 340 ரூபா, 10 ரூபா நான் கூட போட்டு 350 ரூபாயை சேர்த்துருக்கேன். இதுதான் மணி சேவிங் சேலஞ்சோட அப்டேட்டு. நியூ கரன்சி நோட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விட கொஞ்சம் கிடச்சிருக்கு, இதை வந்து வேறு வழி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு புது 20 ரூபா கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 50 ரூபா நோட்டு, புது 50 ரூபா நோட்டு, 3 50 ரூபா நோட்டு. அந்த என்னென்னு தெரியல, இப்போ 50 ரூபா நோட்டு அதிகமாக சேர்க்கணுங்கிற ஆசையாக இருக்குது. ஒரு 3 புது கரன்சி செலவத்தாளாக இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் 2 100 ரூபா நோட்டு. இதுவுமே இப்போ பட்ஜெட் போட்ட அமௌண்ட்லேருந்து எடுத்து செலவு பண்ணப்போ வெவ்வேறு செலவுகள் பண்ணும் பொழுது பாக்கி அமௌண்ட்டாக கிடைக்கக்கூடிய தொகைகளில் தான் அந்த புது நோட்டு இருந்துச்சு. இப்போ இதுவே பாருங்கள், கிட்டத்தட்ட 370 ரூபா கிட்டே இருக்குது. ஸோ அந்த 370 ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட், ஆல்ரெடி இது செலவு இடிக்கும். அதனால் இப்போ புது நோட்டை எடுத்து வச்சுருக்கேன். எதுவும் ரொம்ப எமர்ஜென்சி செலவு வந்துச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியல மிச்சம் இருக்கிற அமௌண்ட்லாம், இதுலேருந்து நான் எடுத்துருவேன், இருந்தாலும் பெதைக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இந்த வார சிறு இந்த 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள சிறு சேமிப்பு போன அப்டேட்டு. இது வந்து அடுத்த நாள் ஃப்ரைடேக்கான விலாகு. மார்னிங் வந்து இன்றைக்கி வாக்கிங் போகல, சரி டயர்டாக இருந்ததுனால ஃப்ரைடே மார்னிங் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, நிறையா வெண்பொங்கல் ராகி அதெல்லாம் சேர்த்துக்கங்கன்னு சொல்லி நிறையா ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வெண்பொங்கல் தேங்காய் சட்னி தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டோம். பொங்கல் வந்து எனக்கு ரொம்ப அவ்வளோவா பிரியப்பட மாட்டேன், ஹெல்தி அப்படிங்கிறப்ப சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஹெல்தியான விஷயத்துக்கு நம்ம லைஃப்பில் இடம் கொடுக்கணும். தேங்காய் சட்னியும் பொங்கலும் தான் பசங்க வந்து இன்ட்ரெஸ்டாக சாப்பிட்றாங்க, ரொம்ப சாப்பிட்லாம் கூட ஓரளவுக்கு சாப்பிட்றாங்க. இப்போ நானும் மாறிட்டேன். ஸோ வெண்பொங்கல் தேங்காய் சட்னியோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வெள்ளிக்கிழமை முடிச்சாச்சு. வெள்ளிக்கிழமை இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு வரும், செம்ம போரிங்காக போது, எப்படா காலேஜ் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். என்ன சொல்கிறது, போரிங்காக இருக்குது. ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை மதியம் வந்து எங்கள் வீட்டில் ரசம் வெண்டைக்காய், இதுதான் வந்து மெனு. உங்களுக்கு வந்து காய்கறி ஷாப்பிங் ப்ளஸ் மெனு பிளான் கேட்டிருக்கீங்க, நான் காய்கறி ஷாப்பிங்கும் மெனு பிளான் நாங்கள் என்ன செய்கிறோமோ அதையே நான் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். ஸ்லைடில் வந்து என்னென்ன மெனு பிளான் நான் வந்து முடிக்க தான் போடுறேன். போன வாரம் மெனு பிளான், போன வாரம் என்ன காய்கறி வாங்கணும், என்ன மெனு பிளான் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். முடிஞ்சதை தான் நான் போடுறேன், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போடுறேன், மெனு பிளான் போட, வெஜ் ஷாப்பிங் போட்டுறேன், பட் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்க, சில சமயம் மிஸ் ஆகிடுது. அதனால் உங்களுக்கு ரிலேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முடிச்சு மெனு பிளான் போட்டு போன வாரம் முடிச்சது தான் நான் வீடியோவாக போட போகிறேன். மோஸ்ட்லி ஸ்லைடாக போடாமல் நான் என்னென்ன மெனு பிளான் போட்டேங்கிறத நான் வீடியோவாக எடுக்கிறேன். மோஸ்ட்லி இந்த பிளாகில் எல்லாமே வந்துடும், இருந்தாலும் உங்களுக்கு டெடிக்கேட்டாக ஒரு சிங்கிள் வீடியோவாக போடுறப்ப உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ ஓகேனா சொல்லுங்கள். இப்போ நான் வந்து போன வாரம் மண்டே வாங்கி காய்கறி ஷாப்பிங் பண்ணேன், அதையும் ப்ளஸ் போன மண்டேலேருந்து
இந்த மண்டே வரைக்கும் என்னென்ன மெனு பிளான் அப்படிங்கிறத நான் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை போடுறேன். அப்போ தான் வீடியோவாக போடுறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் வீடியோ வந்து போர் அடிக்காது. இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த 15 நாளைக்கு சிறு சேமிப்பு பண்ணிட்டீங்களா? ஸோ என்னென்ன மாதிரி சிறு சேமிப்பு பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மழை அந்த அளவுக்கு பெருசாக பெய்யலை, ஆனால் கொஞ்சம் இருட்டிட்டு தான் இருக்குது. ஆனால் நல்லா வந்து வெயில் வந்து கம்மியாயிடுச்சு, போன மாதம் மாதிரி இல்லை. ஓரளவுக்கு வந்து ஏசியெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை, ஃபேனே வந்து போதுமானதாக இருக்குது. அதனால் இந்த ஃப்ரைடேவும் அப்படி தான் போச்சு. ஸோ எப்படா காலேஜ் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேலே வீட்டில் இருந்தாலே போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. பசங்களுக்கும் அப்படி தான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி போர் அடிக்குதான்னு. நீங்கள் எதுவும் ஒர்க் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா எங்களுக்கு வீட்டில் இருக்கிறது ஜாலியாக இருக்குது, நீங்கள் ஒர்க் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் ஸ்கூலே போயிடுறோம் அப்படின்றாங்க. பெருசாக ஒர்க்கெல்லாம் கொடுக்கறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஹேண்ட் ரைட்டிங் பழகிறது, கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் கிராமரை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக உட்கார மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, லெட் தம் என்ஜாய்னு சொல்லிட்டு விட்டுறது. அதுக்கப்புறம் அடுத்து பிஹெச்டிக்காக நான் சேர வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் நிறையா இருக்குது. ஒரு 10 days வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இந்த வாரம் ஆக்சுவலாக பிஹெச்டி ப்ரொசீஜராக போகணும்னு நினச்சிட்ருந்தேன், பட் ஒரு 10 days வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் எல்லாம் நினச்சாலே தலை சுற்றுது ஃப்ரெண்ட்ஸ், அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே படிக்கணுங்கிறது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸாக கமெண்ட் செக்ஷனில் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.